ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.2 இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1+i இன்ட்டு 1+2i இன்ட்டு 1+3i டில் 1+ni இஸ் ஈக்குவல் டு x+iy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 2.5.10 டில் 1+n² இஸ் ஈக்குவல் டு x²+y² அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு இமேஜினரி நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு a+ib அப்படின் இருந்துச்சுன்னா அதோட மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a²+b². ஏ ஸ்கொயர்ன்றது அதோட ரியல் பார்ட், அதோட ஸ்கொயரு, பீன்றது அதோட இமேஜினரி பார்ட், ஓகேங்களா. அடுத்தது இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மாடுலஸ் ஆஃப் z1 z2 அப்படின் இருந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 dot modulus of z2. இது ரெண்டும் தெரிஞ்சதுனாலே இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்னா, இந்த ப்ராப்ளமை கொடுத்துருக்க ப்ராப்ளமுக்கு நம்ம வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா. டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், 1+i 1+2i 1+3i டில் 1+ni மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x+iy, சரிங்களா. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி ஃபுல்லாக z1 z2 அப்படின்ற மாதிரி, இது z1 z2 மட்டும் கிடையாது, n வரைக்கும், இப்போ z(n) வரைக்கும் இருந்தால் கூட இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் z1 z2 மாடுலஸ் ஆஃப் z3 டில் மாடுலஸ் ஆஃப் z(n) வரைக்கும் கூட போகலாம், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ எதை என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் 1+i அடுத்து மாடுலஸ் ஆஃப் 1+2i அடுத்து மாடுலஸ் ஆஃப் 1+3i டில் மாடுலஸ் ஆஃப் 1+ni விச் இஸ் ஈக்குவல் டு x+iy, ஓகேங்களா. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக மாடுலஸ் எடுத்தாச்சு. இப்போது இந்த வேல்யூக்கு நமக்கு இசட்னா ரூட் ஆஃப் a²+b² தெரியும். ஸோ அதை பண்ணிடலாமா, தட் மீன்ஸ் ரூட் ஆஃப் a²ன்றது என்னது, ஏன்றது 1, ஸோ 1² + இங்கே பியும் 1 தான், ஸோ 1² டாட் ரூட் ஆஃப் இங்கே 1 இருக்குது, 1² + இங்கே 2 இருக்குது, 2² டாட் தட் இஸ் மல்டிப்ளைட் பை 1² + 3² டில் ரூட் ஆஃப் இங்கே 1 இருக்குது, 1² + இங்கே n² விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட்லேயும் அதே தான், ஸோ இங்கே இருக்குது, ஸோ ரூட் ஆஃப் x² + y², சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், 1² 1 தான் இருக்கும், 1+1 2 டாட், ஸோ 1+4 5 ஆகிடும். அடுத்து இங்கே 1+3² வந்து 9, ஸோ தட் பிகம்ஸ் 10 டில் 1² வந்து 1 தான், ஸோ 1+n² விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y². ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணால் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், தட் மீன்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து பிகம்ஸ் 2, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிகம்ஸ் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பிகம்ஸ் 10 டில் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1+n² பிகம்ஸ் 1+n² விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட் போயிடும், ஸோ x² + y². ஸோ வி கேன் சே தட் ஹென்ஸ் ப்ரூட் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், பை பாய்.